நார்த்தங்காயுடைய நன்மைகள் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். உடல் சூடு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். உடல் சூடு தனிய டெய்லி நார்த்தம்பழம் சாப்பிட்டு வந்தனா தனிஞ்சிடும், உடலுக்கு புத்துணர்வும் கிடைக்குது. இந்த பழசார மதிய வெளியில குடிச்சிட்டு வந்தனா வெயிலுடைய தாக்கம் குறையும். பித்த அதிகரிப்பால ஈரல் பாதிக்கப்படுறதோட ரத்தமும் அசுத்தம் அடைச்சு பல நோய்களை ஏற்படுத்தும். இந்த பித்த அதிகரிப்பால தலை சுத்தது, வாந்தி, மயக்கம் ஏற்படுது. இதுக்கு நார்த்தம்பழத்தை டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் தனிஞ்சிடும். கர்ப்பிணிகள் காலையிலையும் மாலையிலையும் நார்த்தம்பழ சாறு எடுத்து தண்ணியில கலந்து அதுல ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கலந்துட்டு அதை குடிச்சிட்டு வந்தானா சுகப்பிரசவம் நடக்கும். நார்த்தம்பழத்தை சாறு எடுத்து அது கூட பனக்கற்கண்டு இல்லைன்னா தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தா உடல் வலுப்பெறுது. ரத்தம் மாசடையும் போது ரத்தத்துல இருக்க வெள்ளையணுக்கள் பாதிக்கப்படும். இதனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. நார்த்தம்பழத்தை டெய்லி சாப்பிட்டா ரத்தம் சுத்தமடையும். வயிற்றுல ஏற்பட்ட புண்ணுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் நல்ல மருந்தா அமையுது. நார்த்தங்காய வட்ட வட்டமா நறுக்கி உப்பு சேர்த்து ஒரு மண்பானையில போட்டு வாய துணியால மூடிடணும். இது அவ்வப்போது வெயில்ல உலர்த்தணும். இப்படி 40 நாட்கள் செஞ்ச பிறகு அதுல இருந்து தினமும் ஒரு துண்டை எடுத்து டெய்லி காலையிலயும் மாலையிலும் சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுப்புண் குணமாகுது.